விருப்பம் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரானவரது யோசை, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையவர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரமாக்கி பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது துரு அபையை சிறப்பாக உம் அடியாராகிய திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயர் நசரேன் இந்த திருப்பலியை நிறைவேற்றுகின்ற எங்களாயர் ரிமீஜியஸ் திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திரும்ப நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் நிறைவு பெறுவோம் நிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாக நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் எந்தெந்தும் உமக்கு உரியதே. கடவுளை நாம் தந்தையில் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் நம்பிக்கையுடன் பாடுவோம். தீமையனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் தன்னை திருவிருந்தின் வழியாக நமக்கு உணவாக தந்து நம் உடனிருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்த நம்மில் நடந்து வருகின்றார். இத்திருவிருந்தில் பங்கெடுக்க அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. கனவெல்லாம் நனவாக நான் உழைப்பேன் இயேசுவே.
ஆ
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் எங்கள் மகிழ்ச்சி நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசீர் பெற அனைவர் தலைவணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளகற்றி அவரது மாட்சிக்கு மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிர்வித்துள்ளார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணகத்திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன்.